அருணாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் ஜெகாங் அபாங் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் மிகவும் அரசியல் முக்கியத்துவம் கொண்டதாக அருணாச்சல பிரதேசம் உள்ளது. அந்த வகையில் முன்னாள் முதல்வர் ஜெகாங் அபாங் பாஜகவிலிருந்து விலகி இருப்பது பாஜகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆந்திர பிரதேசம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தலும் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் ஜெகாங் அபாங் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். முன்னதாக அபாங் 1978 முதல் 2004 வரை தொடர்ந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்து 9 முதல்வராக இருந்த அவர் 2003 மீண்டும் முதல்வரான பிறகு தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைந்தார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வி அடைந்ததால் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பினார். இதனையடுத்து 2014 பிப்ரவரியில் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி மீண்டும் பாஜகவில் இணைந்தார். கடந்த 4 பாஜகவில் இருந்து வந்த அவர் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்போது விலகியுள்ளார். 2014 சட்டசபை தேர்தலில் மக்களின் ஆதரவை பெற பாஜக தவறிவிட்டது. அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சியாக பாஜக விளங்கி வருகிறது என்று விமர்சனம் செய்துள்ள முன்னாள் முதல்வர் ஜெகாங் அபாங் பாஜகவில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கொள்கைகளை தற்போது பின்பற்றுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைவர் அமித்ஷாவுக்கு அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.